கேரள மக்களின் மிகப்பெரிய பண்டிகையான ஓணம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் உட்பட பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரளாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திரத்தை அம்மாநில மக்கள் ஓணம் பண்டிகையாக கொண்டாடுவார்கள். மொத்தம் 10 நாட்களுக்கு இந்த பண்டிகை நடைபெறும் நிலையில் மன்னர் மகாபலி பூ உலகிற்கு வருவதாக நம்பி வண்ண மலர்களால் மக்கள் கோலமிட்டு வரவேற்பார்கள். கேரளா மட்டுமின்றி கேரள மக்கள் வசிக்கும் அனைத்து பகுதிகளிலும் இந்த பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி கேரள மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பயிர்கள் அறுவடையை குறிக்கும் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் நமது விவசாயிகளின் கடின உழைப்புக்கு மரியாதை செலுத்துவதோடு இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மன்னர் மகாபலியின் நினைவை போற்றும் வகையில் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை நேர்மை, கருணை, தியாகம் ஆகிய மாண்புகளின் அடையாளம் என்று தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மகாபலி சக்கரவர்த்தி நம் அனைவரையும் வாழ்த்துவதற்காக வருகை புரியும் வேளையில் அவரை வரவேற்க இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். திருவோணத்தின் வண்ணம் மற்றும் பிரகாசம் நமது அன்பையும் நட்பையும் மேலும் வலுப்படுத்தட்டும் என்றும் ஆளுநர் விருப்பம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தேசிய சிந்தனையுடன் அனைத்து மொழி சகோதரர்களும் சகோதரிகளும் ஒன்றாக நம்மோடு உழைத்து முன்னேறும் போது நாடு ஒட்டுமொத்த வளர்ச்சியை பெறும் என்று கூறியுள்ளார். ஓணம் பண்டிகை அன்றியிடும் பூக்கோலத்தைப் போலவே அனைவரின் வாழ்க்கையும் மலர்ந்திருக்க இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மலையாள மண்ணின் மக்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடும் பண்பாட்டு பெருவிழா ஓணம் பண்டிகை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது வாழ்த்துச் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள மலையாள மக்கள் இதை கொண்டாடுவதற்கு ஏற்ப எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் சென்னையிலும் அரசு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழகத்தில் வாழ்கின்ற கேரள மக்களும் கேரளத்தில் வாழ்கின்ற தமிழக மக்களும் சகோதர வாஞ்சையோடு மகிழ்ந்து கொண்டாடும் மகத்தான திருவிழா ஓணம் பண்டிகை என்று கூறியுள்ளார். தன்னாட்டு மக்களை வீடு தேடி நேரில் வந்து பார்க்கும் இறைவனை மலர்கோலமிட்டும் அலங்காரம் செய்தும் அறுசுவை உணவு படைத்து வரவேற்பதும் ஓணம் பண்டிகையின் கருத்தாக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.